ஹலோ கைஸ் வெல்கம் டு டேஸ் கிட்டே யூடியூப் சேனல். எனக்கு வீடியோ நம்பர் பற்றி பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா வேற பற்றி இல்லைங்க. இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக தெலுங்கு ரிலீஸ் செய்யக்கூடிய மிஸ்டர் பச்சன் திரைப்படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பட் பண்ணேன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிஸ்டர் பச்சன் திரைப்படத்தை ஒலைன் ஸ்டோரி என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த திரைப்படத்தோட கோர் என்னன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இந்த திரைப்படம் வந்து 2018 அஜய் தேவன் நடிப்பில் பிளாக் பஸ்டர் ஹிட்டான ரெய்டு திரைப்படத்தோட ரீமேக் தான் மிஸ்டர் பச்சன். அப்படி இந்த திரைப்படத்தோட ரீமேக்னால இந்த திரைப்படத்தோட வேல்யூ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் வந்து நம்ம டைரக்டர் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் டீசர்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து ரீமேக் வர்ஷன் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க, இதை தான் எடுக்க போகிறாங்க அப்படின்ற போது ஓகே படம் நல்லா தான் வரும் அப்படின்ற ஒரு நினைப்பில் தான் இருந்தேன். ஆனால் அவங்க ட்ரெய்லர் டீசர் பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்கன்னு தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் நம்ம டேரக்டரே சொல்லிட்டாரு, இந்த திரைப்படம் வந்து ஒரிஜினல் வெர்ஷனோட 80% வந்து வேற மாதிரி இருக்கும், அதோட கோர் லைன் தான். ஆனால் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்ட விதம், ஸ்க்ரீன் பிளே விதம் எல்லாமே தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு தெலுங்கு மசாலா சாயலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த வகையில் வந்து அவங்க இந்த ரைடு பிளாக்பஸ்டர் ரைடு, அந்த ரைடு திரைப்படம் ஒவ்வொரு சஸ்பீசியாக சூப்பராக இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே போய் ரைட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அப்புறமேட்டு அவர் பேசுகிற டைலாக் இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்கும் அந்த தெலுங்கு ஐ மீன் ஹிந்தி ரைடு. ஆனால் அதே ரீமேக் பண்ண மிஸ்டர் பச்சன் எப்படி இருக்குன்றதை பற்றி பார்ப்போம். அதை வச்சு செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும் மிஸ்டர் பச்சன். ஓகே இப்போ வந்து மிஸ்டர் பச்சன் திரைப்படம் வந்து ஒரிஜினல் வருஷம் ரைடோட எந்த அளவுக்கு மாறுபட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டலாகவே மாறுபட்டு தான் இருக்குது. நம்ம ரைடு 2018 வந்து ரைடு திரைப்படம் வந்து எப்படி ஆரம்பிக்கும்னா, நம்ம ஹீரோ அஜய் தேவன் வந்து ரொம்ப நேர்மையான ஆஃபீஸராக இருப்பார், எதுவுமே பண்ண மாட்டார். ஐ மீன் இல்லீகலாக எந்த ஆக்டிவிட்டிஸும் பண்ண மாட்டார். ரைடுனா ஷோர்ட் ஷாட் வந்து எவ்வளோ பெரிய புள்ளியாக இருந்தாலும் போயிட்டு பிடிப்பார். அதே மாதிரி அவருக்கு ஏற்ற மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒரு மாதம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஊரில் போகிறாரு. அங்கே வந்து ஒரு பெரிய புள்ளி வீடு ஒரு பெரிய ஊர், அந்த ஊரில் அவர் தான் பெரிய ஆள், பெரிய ஒரு அரசியல்வாதி, எல்லா பெரிய பெரிய கைகளை தெரிஞ்சவர். அவர் வீட்டில் வந்து ரைடு போகணும்னு ஒரு இல்லீகலாக ஒரு ஃபோன் கால் வருது. இப்படி இந்த வீட்டில் வந்து இவ்வளோ பதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்க ஒரு முகம் தெரியாத ஒரு ஆள் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி, எதுக்கு வரலாம் அவர் எதுக்கு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்றது வந்து படம் போக போக உங்களுக்கு மூவாக தெரிய வரும். அவர் வந்து சொல்ல இவங்க வந்து போய் பிடிக்கிறாங்க, அவர் தான் இந்த இங்கே எங்கே இருக்கும் அப்படின்லாம் அவங்க ஐடியா கொடுக்குறாங்க, ஒரு மேப் மாதிரி கொடுப்பாங்க. அப்படி இந்த வீட்டில் போயிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அந்த திரைப்படத்து சஸ்பீன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அந்த பெரிய புள்ளியை வந்து வெளியே விட்டுருவார், வெளியே விட்டுட்டு போய் கூட்டிகிட்டு வர என்ன வேணால் பண்ணிட்டு அண்ணா நான் ரைடு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அங்கே அவர் போயிட்டு ஒவ்வொரு ஆளை கூப்பிட்டு பேசி எல்லாமே அங்கே ரைடு நடந்து பண்ணிட்டு வர போய் ஒவ்வொரு விஷயமும் சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு விஷயமும் அவங்க ரைட் பண்ணுறது ஒவ்வொன்றும் வேறு லெவலில் சுவாரஸ்யமாக போகும். உண்மையாகவே ரைட் பண்ணுறது போர் அடிக்காமல் நல்லா போகும். ஆனால் மிஸ்டர் பச்சன் திரைப்படத்தில் அப்படியே மாற்றி எப்படி வச்சுருக்காங்கன்னா, ஆன்லைன் அவர் வந்து நல்ல நேர்மையான ஒரு ஆஃபீஸர்ன்றால அவருக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. திடீர்னு அவர் வந்து கூப்பிட்றாங்க, வந்து பாப்பா அவங்க உதவி தேவைப்படுது, ஒரு பெரிய ஆள் வீட்டில் ரைடு போகணும், நீ தான் வாங்கணும் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்போது வந்து நம்ம ரவிதேஜா போகிறாப்பில் போயிட்டு அந்த வீட்டில் ரைடு பண்ணுறாரு. ஒரு ரைட் பண்ணி முடிச்சுட்டு அங்கே இருந்து அடுத்தடுத்த நாட்டுகள் நடக்குதுன்றது தான் அந்த திரைப்படம், ஐ மீன் மிஸ்டர் பச்சா திரைப்படத்தோட ஆன்லைன். இப்போது இந்த திரைப்படத்தில் வந்து என்ன இந்த கோர்னால், அங்கே வந்து அவர் ஆஃபீஸராக தான் இருப்பார், இங்கே வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க, அங்கே போய் ரைட் பண்ணுறாங்க. ஓகே அதெல்லாம் ஓகே, கோரை வந்து எடுத்துட்டீங்க, ஓ நல்லா எடுப்பீங்க அப்படின்னு பார்த்தா இந்த திரைப்படத்தில் வந்து என்ன ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டாக வச்சுருக்காங்கன்னா, ரொமான்ஸ் சீன் வந்து நிறையாவே இருக்குது. அதுக்கப்புறம் பாடல்கள் வந்து எக்கச்சக்கமான பாடல்கள் இருக்குது, கிளாமர் சீன்ஸ், அதுக்கப்புறம் காமெடின்ற பேரில் அறுக்கிற சீன். ஆனால் வந்து வில்லனுக்கும் நம்ம ஹீரோக்கும் உள்ள அந்த டச்சு ஒன்றுமே வந்து கிளிக் ஆகவே இல்லை. அதான் சொன்னேன்ல, அங்கே ரைட் பண்ணதுக்கப்புறம் அங்கே அந்த வீட்டிலேருந்து இவருக்கும் ஒரு ப்ரெஷர் வரும். அந்த சீக்வன்ஸ் எதுவுமே வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக காட்டலை, எங்கேயுமே வந்து ஒரு இதாகவும் காட்டலை. சரி பிஜிஎம்ஸ் ஆச்சு நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி நல்ல பிஜிஎம் போட்டு படத்தை காப்பாற்றி கொடுத்துருக்காங்கன்னு கேட்டு அங்கேயும் ஒன்றும் கிடையாது. எங்கேயுமே அந்த திரைப்படத்தில் வந்து ஒரு போதும் கூட நம்ம இந்த திரைப்படத்தை ரசிக்கும் போதே இல்லை வேலை மிஸ்டர் பச்சன் பொறுத்த வரைக்கும். ஓகே ஆய்ஸ், இப்போ மிஸ்டர் பச்சன் திரைப்படத்தில் எந்த சீன் தாண்டா நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாட்டு எடுத்துக்கிட்டு பாட்டும் அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகும் இல்லை, ரசிக்க முடியாமல் இல்லை. ஓகே பாட்டை விட்டுருவோம், ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருக்குமே, தெலுங்கு படம்னாலே ஃபைட் சீக்வன்ஸ் அந்த மசாலா படம் தான் வேற லெவல் இருக்குமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் கிடையாது. ஃபைட் சீக்வன்ஸ் எங்கேயுமே நமக்கு ரசிக்க முடியும் கிடையாது. அதுக்கப்புறம் காமெடியாச்சு கிளிக் ஆச்சா, அதுவும் கிடையாது. ஓ கதை வயசாச்சு நல்லா நகர்ந்துச்சா, அதுவும் கிடையாது. கதை வயசும் படம் மோசம், பாட்டு வயசும் படம் மோசம், டான்ஸ் வயசு ஓகே, டான்ஸு ஓகே பார்க்கும்படி இருந்துச்சுப்பா டான்ஸு ஓகே, காமெடி வயசு படம் மோசம், மியூசிக் வைஸ் படம் மோசம், பிஜிஎம் வைஸ் படம் மோசம், ஸ்க்ரீன் பிளே வைஸ் படம் மோசம், மொத்தத்தில் மோசத்திலே சிறந்த மோசம் மிஸ்டர் பச்சன் தான். ஒரு நல்ல
ரைடுன்ற ஒரு நல்ல திரைப்படத்தை ரீமேக் பண்ணி 80% நான் கதையை மாற்றி வேற மாதிரி கொடுக்குறேன்டா அப்படின்னு டேரக்டர் முடிவெடுத்த தருணம் வந்து எங்கேருந்து யோசிச்சிருப்பாரு நான் யோசிக்கிறேன். இப்படி ஒரு படத்தை எடுத்துட்டு இந்தி சாய் ஐ மீன் தெலுங்கு மசாலா சாயலில் கொடுத்துட்டா மக்கள் பார்த்துருவாங்க அப்படின்னு நினச்சிட்டாரு என்னமோ. இப்படி ஒரு மோசமான ஒரு திரைப்படத்தை கொடுத்துருக்காரு, துளி கூட ரசிக்க முடியாத ஒரு திரைப்படத்தை கொடுத்துருக்காருன்ற போது எனக்கு ரொம்பவே இதாக தான் இருக்குது. ஏன்டா அப்படி படுத்துறீங்க அந்த மாதிரி தான் இருக்குது. ரவி தேஜ் அவரோட இந்த வயசில் அவர் நல்லா தான் நடிச்சிருக்காரு, ஆனால் படத்தோட ஸ்கிரிப்டை நல்லா செலக்ட் பண்ண நல்லாயிருக்கும். தெலுங்கு படனால இந்த மசாலா படம் இப்படி மசாலா தூவி விட்டிங்கன்னா படத்தை பார்த்துருவாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. அப்படி தான் எனக்கு அப்படி தான் பார்க்குறாங்க கூட. இந்த திரைப்படம் கூட நல்லா இருக்குன்னா ஒரு சில வட்டாரங்கள் சொல்லுது, அப்போலாம் ஏன்னா எந்த வகையில் அவங்க சினிமா பார்க்குறாங்கன்றது தெரிய வருது. ஓகே, அவங்க ஒரு ரவித்தேஜாவோட ஃபேன்ஸாக இருந்திருப்பாங்க, இந்த திரைப்படம் அவங்களுக்கு கிளிக் ஆகிருந்துருக்கலாம். இந்த திரைப்படம் எனக்கு சுத்தமாக கிளிக் ஆகலை. நீங்கள் போய் தேட்டர் போய் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு சுத்தமாக கிளிக் ஆகாது, ஏன்னா படம் அந்தளவுக்கு அதிகாலத்தில் இருந்து சொல்கிற அதே கான்செப்ட், அதே மசாலா தூவி 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 அதே திருப்பி நாங்கள் எடுப்போம். தெலுங்கு ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும், தெலுங்கு டைரக்டர் பொறுத்த வரைக்கும், எங்களுக்கு பழைய மசாலா படத்தை திருப்பி எடுத்தாலும் மக்கள் பார்க்கறதுக்கு ஆள் வருவாங்க, நாங்கள் அதையும் எடுத்துருவோம், புதுசாலாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, யூ கண்டினியூ, அப்படியே எடுங்க எல்லாத்தையும். ஓகே ஓகே ஐஸ், நீங்கள் மிஸ்டர் பச்சன் திரைப்படத்துக்கு போகலான்னு முடிவெடுத்திருக்கீங்கன்னா இப்போயே கேன்சல் பண்ணிடுங்க, போகாதீங்க. படம் அந்தளவுக்கு மோசமான ஒரு திரைப்படம் தான் மிஸ்டர் பச்சன், ஒரு தடவை கூட பார்க்க முடியாத அளவுக்கு தான் திரைப்படம் இருக்குது. என்ன பண்ணுறது, ஓகே ஐஸ், இந்த ஒரு பிடிச்ச மறக்க லைக் சேனல் சப்ஸ்கிரைப் டு டிஸ்கிட் வீடியோ சேனல்.